Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை, உலகில் முதன் முதலாக நாகரிகம் அடைந்து ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை வந்து உலகத்துக்கு எப்படி காட்டியிருக்காங்க பாருங்க. இன்றைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் வந்து விஷச்சாராயங்குடிச்சி இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள்னு வருத்தப்பட்டிருக்கார். நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை வந்து இந்த கள்ளச்சாராய் விஷச்சாராயம் குடித்து செத்தவர்கள் தான். பயிர் வாடிருச்சுன்னு, மழை இல்லாமல் பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடித்து செத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், 400க்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து வரப்பில் இருந்த மரத்திலே தூக்கிறதுங்கனெல்லாம் இருக்குது. வேட்டியவே கைராமுறிக்கு 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ளே சுடப்பட்டுருக்காங்க. நெத்தியில் 1 ரூபா பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்கள் கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்கள் போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிடுவோங்க, வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டார்ல இதே சந்திரபாபு நாயுடு, 20 பேர் கிடந்தோம்ல. நீங்கள் கொடுத்த நிவாரணத் தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில் தானே போனோம். ஒன்று நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்கள் இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும், நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணியிருக்கணும். செய்யணும். இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில் போய் சேர்ந்து, இந்திய இராணுவத்தில் சேர்ந்து, சண்டையில் செத்து திரும்பினவன் உடலுக்கு நீங்கள் எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? ஒரு வெண்கலப் பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வந்தால் எத்தனை கோடி கொட்டி கொடுக்குறீங்க? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று, இப்போது நாட்டை பாதுகாக்க நான் போய் செத்துட்டா என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குன்னுங்கிற நம்பிக்கை வரலைன்னா நான் எப்படி இந்திய நாட்டு இராணுவத்துக்கு போவேன் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இதே சேலத்தில் செத்து வந்தான்ல, பஞ்சாபில் நடந்த கலவரத்தில் 2 வீரன் செத்து, இந்த அரசு கொடுத்த, இந்திய அரசு, இந்திய இராணுவம் தானே, அவங்க கொடுத்த நிவாரணம், இந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடித்து செத்தால், சாராயம் குடித்து செத்தால். இப்போது தூத்துக்குடியில் 37 பேர் செத்தான் இப்போ நடந்த வெள்ளத்தில், பெரும் பேரிடரில், பெரும்புயில். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு, அதோட அவன் பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல. எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா? 1000 ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு, எவ்வளவு கரும்பு தண்ணி அழிஞ்சுது. என்ன நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு 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 கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்கள்லாம் ஏற்கிறீல? இது என்ன, இது அறிவார்ந்த சமூகம் தானா? இதை படித்தவங்க இருக்கிறது தானா? இது நாடு தானா? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்கள்? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி, கொடுக்கணும். அப்படின்னா இவ்வளோ காலம் சாராயம் வித்து அவன் சம்பாரிச்சான்ல, அவன் சொத்தை பறித்தா அந்த சொத்தை விற்று அதில் நீ 1 கோடி வந்தால் கூட, 1 கோடி கூட கொடுக்கூடு ஒரு குடும்ப. நாங்கள் கேட்டால் கேளு, யார் காசு எடுத்து யார்? 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத்தொகை, அவன் பிடித்த பணம் 7,500 கோடியே நீ திருப்பி கொடுக்க முடியல, உன்ற காசு இல்லை. சம வேலை சம ஊதியம்னு ஆசிரியர் பெருமக்கள் போராடுறதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, எனக்கு காசு இல்லை. மருத்துவ அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு வந்து நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்லை. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான், குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் ஃபிக்சட் டெபாசிட்டு, அப்புறம் மாதம் மாதம் 5,000. எந்த வேலைக்கு போகணும் என்ன? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாராயம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல அதில் வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். அது ஊதுனா சரக்கு வாடை வருது. அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம்னு என்ன? அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீல, டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கல லேபுக்கு. அவன் 50,000 வந்து படுத்து கிடக்கிறான். குணமாகி போனால் 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்தது கூட செத்து போயிட்டான். இது என்ன ஆட்சி முறைன்னு வருது. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இதே இது பீகாரில் நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது, நிதி கள்ளச்சாராலாம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியாது. உன் யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பேன், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க விற்பான். நேற்று இன்றைக்கா நடக்குது? ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்ச் அலர்ட்னு போடுற,
அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் செத்துட்டான் 19 பேர். ஒரு 1,90,00,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போவே நீங்கள் எச்சரிச்சு நீதிபதி கேட்குறாருங்க. அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல, அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி அது தெரியாமல் நடந்துருன்னு சொல்லுங்கள். நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூபிரான்ச் இருக்குது, நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகாலில் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உங்கள் உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்டச்செயலாக இருக்காரு, மாவட்ட செயலாக இருக்காரு, நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காட்சி வைக்கப்படுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தெரியாமல் நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்போ சாவுலே புனித சாவு சாராயம் குடித்து சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்போ அப்படி தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்கள் குடிக்க வச்சு கொலை பண்ணுறவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. என்ன செய்யறது? எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது? எங்கள் அண்ணன்ட்டு போயிட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுகிற. இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராடின போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி, எல்லோரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடை திறக்க வலிக்குது, உன கள்ளச்சராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ? ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல் குடித்து செத்தவன், சொத்தம் பட்டேன் விற்றுவேன், ஒருத்தனை காட்டு, நாங்கள் போயிடறோம். அப்படியே இப்படியே போயிடுறோம். நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு, கல் உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள்லேருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியலில் இது அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசிக்கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பணம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு, இவ்வளவுண்டு அருகம்புள்ளிச்சாறு, கோதுமை புள்ளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற, அது எவ்வளோ பெரிய மூலிகை? இயற்கையின் அருங்கூட அதை குடிச்சிட்டு போகிறானே, இதே 60 ரூபாய்க்கு 2 செம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடித்தான் போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற? கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது, அந்த சரக்கு டாஸ்மார்க்கு வரதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டால் விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா, எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுனா, 2 செம்பை குடித்தான்னா 20 ரூபாய்க்கு 2 செம்பை குடிப்பான். அதிகபட்சமானா ஒரு வடை சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழி யாருக்கு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம்தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு? நானும் சொல்றேன், எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில் சாராயம் காய்ச்சுன்னா நீ எதுக்கு மேலே வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சுட்டு பாடு, உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு மேலே வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாறியாச்சா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்கள் நம்புறீங்களா? இவ்வளோ பெரிய அதிகாரம், இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, இவ்வளோ பெரிய இது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா, அவங்க 2 பேருமா ஊரல் போட்டாங்க, அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள விற்றாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணிமாற்றம் செஞ்சுட்டு அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கும் வசந்த் கார்த்திக்கும் தெரியாமல் சாராயம் காய்ச்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க.
இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். சரி நானும் சொல்கிறேன், அதே குற்றச்சட்டம் எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சட்டம் ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன், எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாள், இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு. கரை விடிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏய் ஏதாவது பேசிருக்காதீங்க, எங்கள் தாத்தா காலத்தில் மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்தில் இல்லைங்க, ராஜாஜி காலத்தில் இல்லைங்க, பக்தவச்சலங்காலத்தில் இல்லைங்க, கள்ளச்சாராய் இருந்ததாங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கங்க. ஏய் சொல்லுங்கள், நீங்கள் கேள்வி கேட்குற நீங்கள் சொல்லுங்கள். ஒழிக்க எனக்கு அதிகாரத்தை கொடு, ஒழிக்கணும்னு நினச்சா ஒரு நொடி வேலைங்க, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள், விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்கள் சாத்தா, நீங்கள் விற்றா நல்ல சாராய், தனியார் சா காய்ச்சா நல்ல சார் கள்ளச்சாராய், இவ்வளோ தான் வேறு என்ன இருக்குது. அவனா தெளிவாக சொல்கிறாருங்க, ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது, உள்ளே விட்டினுக்கு இது பண்ண முடியாது, இதுனா 60 ரூபா ரெண்டு பொட்டலம் குடித்தா 120 ரூபாயோட போயிடுது, மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு விற்ற, 300 ரூபாய்க்கு விற்ற, அதனால அவன் 60 ரூபாய்க்கு போகிறான். எதில் அவ்வளோ பெரிய பாக்கெட் அவருக்கு, சரி ஜெயிச்சு என்ன பண்ண புரியும், என்ன பண்ண புரியும், எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க புரியும், ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க. போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் சாதித்த ஒன்று, சரி இப்போ இந்த தடவை 40-க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போகிற ஒன்று, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க, நீட்டை கொண்டு வந்த மகராசன் யார், கொண்டு வந்த மகராசன் யார், காங்கிரஸ் நீங்களும் தானே, எது ஒன்று பேசுகிறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சுருக்கீங்க, ஒன்றும் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களா, அதையெல்லாம் மீறி தான், அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போகிறோம். ஓட்டு எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது, எங்களுக்கு திமுகவும் தான், திராவிடமாக தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்கள் ஏன் எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீ, அதை பற்றி பேசவே நான் தயாரில்லை. எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது, அது எங்கள் அது வேறு. நாங்கள் எதிரியாக கருதுறது திமுகவை தான் இந்த காலத்தில், அதனால் போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான், திராவிடமாக தமிழ் தேசியமாக, புரியுதா. ஒரு இந்த கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன், வலிமை மிக்க காவல் படை நம்மளது உங்களுக்கு தெரியும், போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன, நீங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கீங்கிறீங்க, எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க, தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லேருந்து சிபிசிஐடி, சிபிசிஐடி யார்கிட்ட இருக்கு, அதுக்கும் முதலமைச்சர்கிட்ட. இப்போ எனக்கு இட்லி வேணாம்மான்னா, இட்லி வேணான்னிங்கன்னா என்ன பண்ணி, தோசை ஊற்றுட்டா சரி, மாவு அதே மாவு தான், ஊத்துற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான், ஏ ஒரே மாவு ஒரே மாஸ்டர். ஏ அந்த போலீஸ் விசாரித்தா என்ன சிபிசி, இதுவரைக்கும் சிபிசிடி விசாரித்து நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும், சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள், சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு, சரி வேணா என்ஐஏ விசாரணை கேளுங்க. என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க, ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாதுன்னு தான் நீங்கள் என்ஐஏ கொண்டு வந்தீங்க. அது காவல்துறை விசாரணையிலேருந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம்னா மாத்திரியலா, ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்கள் கேட்கணும். ஏன் இந்த விசாரணை என்ன, நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்குறேன், விற்றுருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு, குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிருச்சு, இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே ஒழிய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரித்து 3 மாதத்துக்குள்ளே அறிக்கை, அது ஏன் 3 மாதத்துக்குள்ளே, 3 மாதத்துக்குலாம் மறந்துடுவான்,
மறந்துடுவான். போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க, அந்த கட்சிக்காரன்ட்ட கேளுங்க, கருணாபுரத்து கேளுங்க, அது தளபதி பார்த்துப்பாரு. அங்கங்கே நாலு திமுக கைக்கூலி இருக்கும், அது என்ன பண்ணுவோம், தளபதி பார்த்துப்பாங்க. நாங்கள்லாம் போராட்டத்துக்கு போவோம், ரெண்டு பேர் உள்ளே இருப்பான். அவன் அப்படிலாம் பேசக்கூடாது, அங்கேருந்து சவுண்டு விடும், அதெல்லாம் தேவையில்லாதது அப்படிமா, ஏய் போப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு. நீங்களே பாருங்கள், குற்றம் நிகழ்ந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்கே செத்துட்டா, எப்படி செத்தா, நீங்கள் தற்கொலைங்கிறீங்க, நாங்கள் கொலைங்கிறோம், இவ்வளோ தானே. அதை விசாரித்து சொல்கிறோன்னு நாங்கள், ஒரு கிராமம் ஒரு கல்லூரி, இது இதுக்கு எதுக்காக இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது. குற்றம் வெளிப்படையாக தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்வார்ல, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிங்க. அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே, உங்கள் வசனத்தை திருப்பி சொல்கிறேன், எதுக்கு இப்போ கண்ணாடி, கொடுமை தானங்க இதெல்லாம். இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீசன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டிங்க. அந்த விசாரணையில் வந்து 3 மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சித்தலைவரில் நான் தான் இருக்கேன், நான் இருக்கேன் 3 மணி நேரம் நான் அதுக்கு விளக்கங்க. அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க, தாக்கல் பண்ணிட்டாங்கங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க. அங்கே வேலை செஞ்ச ஒரு நல்ல புள்ள எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணேன், எந்த நடவடிக்கை இல்லையே. ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணையை போட்டிங்க, அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார், என்ன நடந்திருக்கு, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க, சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் அது எங்கே, யார்கிட்ட கொடுத்தீங்க, பிரதமரை போய் உங்கள் அப்பா சந்திச்சார், நீங்கள் சந்திச்சிங்க, எல்லாரையும் சந்திச்சிங்க, நீங்கள் அந்த அப்போ போய் கொடுத்தீங்களா, அந்த பாருங்கள் 700,000 பேர் அதுக்கு எதிராக இருக்காங்கன்னு கொடுத்தீங்களே. இப்போ 40 உறுப்பினர் வச்சுருக்கீங்களே, ரோட்டில் இறங்கி என் நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க, அங்கே பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு போராடி கதறடிங்கிற, அப்படி ஏதாவது நடக்குதா பாருங்க. என்ன கழிவு குத்தினாலும் மானம் ரோசம் சூடு சுரணை வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல, இருந்தால் தானே அதுக்கு ஏதாவது வரும் நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிணை விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன்ட போய் நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க. லெலின் கேட்குறாருல, பைத்தியக்காரங்கையில் நாடு இருக்கடா, அந்த பைத்தியக்காரங்கையில் நாட்டை கொடுத்த பைத்தியக்காரன் எவன்டான், இந்த பைத்தியக்காரங்க தான். அதை நான் ஏற்கிறேன், எங்கள் ஐயா சொல்லியிருக்காங்களே அந்த கருத்தை ஏற்கிறேன், எங்கள் ஐயா கொடுத்த நோட்டீஸை எனக்கும் கொடுங்க. பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்களுங்குது, நாங்கள் சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்களுங்கிறோம், அது ரெண்டுக்கும் நிறைய தூரம் இருக்குது, 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதில் எங்கள் ஐயா சந்திர சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து, ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு இருக்கக்கூடாதுனா சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றணும், நீதிமன்றங்கள் அரசு அலுவலகங்களில் சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளெல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் பொதுத்தலம் தான், அது உங்கள் வீட்டில் பூஜைறையில் வச்சுக்கிறீங்க, நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க, அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்துக்கு இதை குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுலட மயிறு அடையாளம் இருக்குது, என்ன அடையாளம் இருக்குது, என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்குறேன். மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா, எப்போ வந்தது சாதி, எப்போ வந்தது மதம், எது என்ன அடையாளம், ஏன் முகத்தை பார்க்காம உதுவை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம், எதை நோக்கி கொண்டு போகிற, எத்தனை தலைமுறைக்கு, 15-16 வயசு கத்தி எடுத்துகிட்டு ஜாதிக்காக வெட்டிட்டு கிடக்குறான், அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா. அப்போ எதுக்கு பெரியார் உங்களுக்கு, எதுக்கு அம்பேத்கர், எதுக்கு சிங்காரவேலர், எதுக்கு சிவானந்தம், எதுக்கு ரட்டமலை சீனிவாசன், எதுக்கு அயோத்தியா சமண்டிதா, எதுக்கு சிவானந்தம், எதுக்கு காமராஜர், எதுக்கு முத்துராமலிங்க தேர், எதுக்கு சாதி வேணாமனு பேர் இத்தனை, பிறப்பு உக்கம் எல்லா இருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தியக்காரன், அப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு எல்லாரும் பாடிட்டான், யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம், நீ நானும் 10 மாதம் தான் கடைசியாக எங்கள் தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை, என்ன 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 நடந்திருக்கு மாறுதல், முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா, அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரியற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல, நீ இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க கிழிச்சு எறிகிற, அது நிரந்தரமாக உனக்கு இந்த நாற்காலி அப்படி இருக்க போதா, பூரணம்னு சொல்லாதீங்க, முழுமையான
நீங்கள் ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழில் சொல்லலையே? பூரணம்னு ஏன் சொல்கிறீங்க? பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மது விளக்கு வேணும். எங்கள் அண்ணன் கேட்குறாருல, அது பல காலமாக தான் வலியுறுத்துகிறோம், வலியுறுத்துகிறாரு. சாதி வாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துகிறோம். நாங்கள் இங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம். மத்திய அரசு எடுக்கணுமுங்க. நீதிமன்றமே சொல்லுது உச்ச நீதி, மாநில அரசு கையிலே இருக்குது, அவங்களே எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தார்? மத்திய அரசு கேட்டு எடுத்தார். சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு எடுக்க போகிறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போகிறாரு. கடத்தி விடுறதுக்கு, கடத்தி விடுறதுக்கு. இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேர்கடி கொடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத. அப்புறம் அப்புறதுக்கு நீ ஏமாற்றி விடுறதான். நாங்கள் அவர் போடல, நாங்கள் என்ன பண்ணுறது? தெரிஞ்சுக்கிடுச்சுல, தெரிஞ்சுக்கிடுச்சுல. எங்க இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்தில் போஸ்ட் மாஸ்டர் கொண்டு நீங்கள் முதலமைச்சர் ஆகினீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஒன்று போஸ்ட் மாஸ்டர் இல்லைன்னா சாராய தொழில் அதிபர். இல்லை கள்ளச்சாராய கள்ளக்குறிச்சியே கள்ளச்சாராய குறிச்சியை மாத்திரை தவிர நீங்கள் சாதித்தது என்ன சொல்லுங்க? என்ன இருக்கு சார் சொல்கிறத கத்தி? இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? அதான் எங்கே இல்லை என்னங்கய்யா ஏ நீங்கள் சொல்லுங்க. இப்போ தானே வந்திருக்கோம், இன்னும் 12 நாள் இருக்குது, பெரிய கச்சேரி இருக்குது. ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது, ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. கடைசிக்கு விலை ஏறும், 5000-10000 வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சர் 20 கோடி போடணுமா, அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா? அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க. சீமா வேற நிற்கிறான், ஒரு வேளை அதிமுக தேமுதிகலாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ 20 கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும். இருட்டு வீட்டுக்குள்ளே திருட்டுக்கொலி பிடிப்பாங்கள்ல, அந்த கதை தான் நடக்கும். யாராவது வந்து எங்களை மாதிரி மேடை நின்று என் தங்கச்சி போல் எங்களை போல் நின்று பேசணும். பேசப்படும், பேசப்படும்னா என்ன? பணம் அள்ளி வீசப்படும். ஏன்னா கள்ளச்சாராய சாவு வந்து எங்களை பாதிக்கலை அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஏன்னா அவங்க சத்தியவான்கள், உத்தம புத்திரர்கள். அதில் உங்களுக்கு ஏதோ எரிச்சலாக இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி அண்ணனை வந்து பாசித்திருக்கு அன்பிற்குரிய அண்ணனுக்குன்னு சொல்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏங்க அவர் ஒரு கட்சி தலைவர், அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர், நான் ஒரு கட்சி தலைவர்னு இருக்கிறேன். என்னாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா, தம்பி இல்லைன்னு ஆயிருமா? அவர் ஒரு பாதை, நான் ஒரு பாதை. இருக்கலாம், என்ன சரி பார்த்து இறந்தவர்களாக உயிர்ப்பிச்சிருவாரா, உயிர்ப்பித்துற போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை. எப்போவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகிய மத்தியம் லால்பகதூர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல, என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும். நீங்கள் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன், கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா அவருடைய அம்மா இது ஜானகியா, அவங்க பேர் ஜெயாவா விஜயா, இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்துற முடியும்னு உங்களால் நீங்கள் நினைக்கிறீங்களா? எதுவுமே தெரியலேன்னு சொல்கிறதுக்கு எதுக்குங்க ஒரு அதிகாரம்? எதுக்கு இவ்வளவு படை, இவ்வளவுக்கு நிர்வாக கட்டமைப்பு, இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு உளவுத்துறை, இதுக்கு ஒரு உள்துறை, இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். விலகிட்டார், சகிக்க முடியல போயிட்டார் அவர், அதானே? இல்லை அவன் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காகலாம் போகிறதுன்னு சொல்கிறதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிற்கிறாள் அதிகாரி, அவர் எவ்வளோ நெருக்கடி இருக்கும். எங்கள் அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது?
அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? எல்லாரும் எனக்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு, ஏங்க அப்படி பேசிட்டுருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்கிறது? நாங்கள் சிறு வயதுலேருந்து அவரை நேயிச்சு மதித்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள். அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவர் உலக புகழ் பெற்றுட்டார். ரெண்டாவது, அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள். குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக குடிங்க, அளவாக குடிங்க. அப்படின்னா என்ன பண்ணும்? எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லணும். அளந்து 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 அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க அவன் குடிக்க போகிறான், அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன். படிச்சுக்கிட்டு என்ன அப்படியாவது படிச்சுட்டு கரும என்னத்தையாவது சொல்றது. ஐயா ஸ்டாலின் வந்து சிறார் பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த பொட்டல் திரும்ப போடுங்க, நல்லா நிம்மதியாக தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது யாரோ ஒரு அதான் சார். அடே மாப்பிள்ளை அங்கே போக, அதை ஒன்றும் கிடையாது. இங்கே வா, டாஸ்மார்க் அது ஒன்றும் கிடையாது சார். 10 lakhs உடனே கிரெடிட் ஆகிடமாட்டாங்கிறான். இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாதம் மாதம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கப்புறம் தருவாங்க. இது இமீடியட்டாக கிரெடிட் ஆகிடமாட்ட 10 lakhsங்கிறான். நீங்களாம் தான் நான் இதை சாடி பேசணும். ஒன்றும் எனக்கிட்டே கேட்டுக்கிட்டீங்களே, நீங்களாம் விமர்சிக்க மாட்டீங்களே, என்னத்தை பேசுறீங்க சும்மா? எங்களுக்கு அது இல்லை வேலை, அது இல்லை. எனக்கு அதில் வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மரக்காணத்துக்கும் போகல, இதுக்கு இதுக்கு வரல. நான் நீ எல்லாரும் போனாங்களே, நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா? 8 வழிச்சாலே வேணாம்னு நீங்கள் வந்தீங்களா? நான் போராடி ஜெயிலுக்கு போனேன், நான் என் தம்பியெல்லாம் வந்தீங்களா? இந்த ஸ்டெர்லைட்டுக்கு போகிறான்னு நான் அந்த இதுக்கு அணு உலைக்கு போராட போனேன், நான் மீத்தேனுக்கு போகிறான்னு எல்லாத்துக்கும் போகிறானே. பாண்டூர் நிலையம் பரந்தூரில் வேணான்ங்கிற, இன்னும் வேணாம். இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க ஃப்ளைட்டு இல்லை, பைத்தியக்காரங்களா? இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு 24,000, திருப்பி ஒரு 24,000, 50,000 ஒரு நாள் நான் பறந்து போக. அது அவர் எடுக்கிறதா நேரம், அவர் சொல்கிறதான் கட்டணம். ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்குது? ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது. இதில் எதுக்கு 5,000 acres? 5,000 acres ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது, ஏர்போர்ட்டி உழணும். 22 ஏரி இருக்கிறதுக்குள்ள. சரி, நீ சரியான ஆள், கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட்டு. நான் பவரில் இல்லை, நீங்கள் பவரில் இருக்கீங்க, கட்டி காட்டிடுறேன், கட்டிடுங்க, நான் பார்ப்போம். ஒரு தடவை பார்த்துருவோம். 8 வழிச்சால போட்டு முடிச்சிட்டீங்களா, பேனா வச்சிட்டீங்களா, அதே கதை தான் நடக்கும். தேவையில்லாமல் ஏர்போர்ட்டு கட்டுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், அங்கே பண்ணுறேன். 9,00,000 crore கடனுங்க. வட்டி எவ்வளோ கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு? காவல்துறைக்கு படி அந்த பணிக்கு அந்த காசு கொடுக்க முடிஞ்சது அவங்களால? அவங்களை தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்கிறாங்கல்ல, அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? கொடுக்க முடிஞ்சதா? கொடுத்துருக்கல அப்போ. ஆனால் சாராயம் குடிச்ச செத்தவனுக்கு 10 lakhs கொடுக்குறீங்க. உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? யார் தர்க்கம் பண்ணுவது? திமுக சார்பில்லையா இல்லை கூட்டணி கட்சிகளா? என்னோட நேருக்கு நேர், நான் வேணா என் தங்கச்சிக்கிட்டேன், என் தங்கச்சிகிட்ட நின்று தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க. ஒரு கேள்விக்கு பதில் வச்சுருக்கீங்களா? திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாராக இருக்கீங்களா? மதுக்கடையை மூட சொல்லி எழுகிறது நீட்டு. ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனா நீட்டுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கல்ல, அப்போ மதுக்கு எதிராக பேசுங்க. இத்தனை பேர் செத்துருக்காங்கள, இன்னும் எத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி? அங்கே 19, இங்கே 60 மேலே, இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான், வருவானா போவானா தெரியல. நீ அது நீ சொன்னது கணக்கு 69. அரசு இப்போ உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு? வெள்ளத்தில் 5,000 பேர் செத்தா 500 பேர்னு அறிவிக்கும், அதான வழக்கம். அப்புறம் இதில் போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? இது அரசு கிடையாது, தரிசு. இவங்க குடிகெடுக்கிறவர்கள், தாலி அறுப்பவர்கள். இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? கேட்டால் அது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற மாநிலம் உங்கள் மாநிலம் தான், உங்கள் ஆட்சியில் தான். நீ மனசாரியரும் ஒரு இராணுவ வீரன் செத்து வந்தான், அவனுக்கு 1 crore கொடுத்தாங்க அப்படின்னா, சரி என் விவசாயி செத்துட்டான், உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான், சரி விவசாயி, அவனுக்கு 10 lakhs கொடுப்பான், குடும்பம் இருக்கு,
என் செம்மரக்கட்டையை வெட்டணும் போன கூலிக்கு தான் போன வயிற்று பசிக்கு, என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போகிறேன், ஏன் பறையான் படக பறிச்சு பசி குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் செத்து போனான், அவனுக்கு எதாவது நிவாரணம் கொடுத்துட கூட போதும். சாராயம் குடித்து சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற, அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்கிறதுக்கு. நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணல, அந்த அவன் சொத்தப்புறம் பறித்து விற்று எங்கள் 1500 பேர் மேலே ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ணேன்னு நீங்கள் மரக்காணத்தில். இங்கே எத்தனை பேர்? இந்த கண்ணுக்குட்டி தான் இத்தனை காலம் விற்று என்ன சொத்து வச்சுருக்கேன். அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும் போலிருக்கு. அப்போ வித்தம் எவ்வளோ இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறித்து அதிலிருந்து விற்று நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு, நாங்கள் எதாவது கேட்டால் எங்களை கேளு. அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இந்நாளைக்கு ஒருத்தன் ஜாவன் சாராயம் குடிச்சு அவனுக்கு 10 லட்சம் 10 லட்சம், இது என்ன வேலை? அது நல்ல அணுகுமுறை இல்லை, இது நல்ல ஆட்சியினும் நல்ல நிர்வாகம் இல்லை, இது கேவலம் கேவலம். அது வேற ஏதாவது